அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய நோய்களுக்கான அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா உடலில் கழிவுகள் தங்குறது தான். ஸோ இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை போக்கிக்கிறதுக்கான வழிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடற்கழிவுகளை நீக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து விரத முறை. இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வந்து அந்த உண்ணா நோம்புன்னு சொல்லக்கூடிய விரதத்தை அடிக்கடி கடைபிடிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக 24/7 365 days வந்து நம்ம உடல் உறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு. காலையில் சாப்பிட்ட உணவு மத்தியானம் செரிமானமாகி பசிச்சு, மத்தியானம் சாப்பிட்ட உணவு இரவுக்குள்ளே செரிமானமாகி பசிச்சு, இரவு சாப்பிட்ட உணவு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பசிச்சு, கழிவுகள் வெளியேறி, அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே மிஷினாக வேலை பார்த்து நம்ம உணவுகளை வந்து செரிமான கழிவுகளும் வெளியேறிட்டு அடுத்து நம்ம உடல் வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ விரத முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 1.5 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு இருக்கும். நிறைய குடிங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையாவது வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு போகக்கூடிய யூரினுடைய அளவே வந்து 1.5 லிட்டர்ஸாக இருக்குது. ஸோ அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 0.5 லிட்டர் to 1 லிட்டராவது நம்ம எக்ஸசிவாக குடித்தா மட்டும்தான் உடற்கழிவுகள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம உடலில் வியர்வை மூலியமாகவே நிறைய கழிவுகளை நம்மளால் வெளியேற்றிட முடியும். அதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes to 20 minutes நிறைய நேரம் செலவிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உடற்பயிற்சிங்கிறது உடற்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி முறையாக இருக்கும். அதையும் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாவுடைய அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடற்கழிவு வந்து வெளியேறிடும். அதே சமயம் அது மறுபடியும் சேராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பேக்டு ஐட்டம் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க. ஸோ ரெடிமேட் ஃபுட்ஸு, ஹாஃப் குக்டாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், சில்வர் ஃபாயிலில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்ச உணவுகள், இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் உடலில் கழிவுகள் தேங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், பொல்யூஷன், இப்போ வந்து ஒரு சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இதிலிருந்தெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, இந்த கழிவுகள் நம்ம உடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கு உடற்கழிவுகள் வெளியேறிடும். ஒரு 5 உணவுகள் நீங்கள் ரெகுலராக சேர்த்திக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா தேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை தேனுக்கு இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் ஒரு எலுமிச்சை சாறு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிடலாம். உணவுக்கு பிறகு குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்பொழுது ஒன்று, நல்ல தூக்கம் வரும். ஏன்னா இன்னைக்கு பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தூங்காமலே இருக்கும் பொழுது அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மூளையில் வந்து அமிலாய்டு அப்படிங்கிற பொருள் வந்து நிறைய தேக்கம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேக்கம் ஆகிறதுனாலேயே நமக்கு வந்து தூக்கம் சரியாக வராது, கூடவே வந்து மறதி அதிகமாக வரும், அல்சைமர்ஸ் டிசீஸ் நிறையா வருங்கிறது மருத்துவ ஆய்வு. ஸோ இந்த மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை சாறு, தேன் கலந்த பானம் இரவில் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில் அந்த டாக்ஸின் வந்து ஈஸியாக வெளியேறிடும், மழைக்கழிவாக வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா தயிர். இது குடலை வலுப்படுத்தக்கூடியதாகவும் குடலினுடைய உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அல்சர் வராமல், புண்ணு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கர்டுக்கு இருக்குது.
தயிருக்கு இருக்கு. அதே மாதிரி குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கு இது உணவாகவும் அமையுது. அதுலயும் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டும் வந்து இந்த தயிர்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு உணவு பொருளா இருக்கக்கூடியது தயிர். அடுத்து வந்து பார்த்தோம்னா பூண்டு. பூண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸும் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் கெட்ட பாக்டீரியாக்களையும் புஞ்சை காலன்களையும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனையும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ ரெகுலராக உணவில் நம்ம பூண்டை சேர்த்துட்டு வரும்பொழுது தேவையில்லாத ஈஸ்ட் பாக்டீரியாஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள். கூடவே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தொடர்ச்சியாக தும்பல் வந்துட்டே இருக்கு, மூக்கடைப்பு இருக்கு, சைனஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும் அந்த நோயினுடைய தன்மையை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது வந்து இந்த பைனாப்பிள் அப்படிங்கிற உணவு தான். ஸோ கண்டிப்பாக இந்த பழத்தை நம்ம ரெகுலராக சேர்த்துட்டு வரும்பொழுது நம்ம இருதயம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த மண்டல கழிவுகள் எல்லாமே வெளியேறி நம்மளால ஆரோக்கியமாக இருக்க முடியும். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்த்திக்கக்கூடிய முருங்கை பிஞ்சு. இந்த முருங்கை காய் நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனால் அந்த முருங்கை பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கோடை காலத்தில் நமக்கு வரக்கூடிய நிறைய வைரல் தொற்றுக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் அந்த வைரல் தொற்றுக்கள் நம்மளை அணுகாமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த முருங்கை பிஞ்சு தான். ஸோ ரெகுலராக முருங்கை பிஞ்சை வந்து நம்ம ஒரு டீ ஃபார்மேட்லேயோ இல்லை அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரியோ இல்லை அதில் நம்ம உணவுப் பொருட்கள் தயாரித்து உபயோகப்படுத்தும் பொழுதோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அது வந்து மேம்பட்டு உடற்கழிவுகள் வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களும் ஒவ்வொரு மண்டலத்தினுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கு. அதன் மூலம் நம்ம உடற்கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஒவ்வொரு மண்டலத்தையும் சீர்படுத்தக்கூடிய உணவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள், தயிர், தேன், பூண்டு, முருங்கை பிஞ்சு. இந்த ஐந்து உணவுகளையும் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை கடைபிடிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.